ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு நான்வெஜ் கிரேவி தான் பார்க்க போறோம். இது வந்து சுக்கான் கீரை. ஸோ இது வந்து எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் ஒரு கட்டு எடுத்திருக்கேன். ஸோ இதுல வந்து கீரை மட்டும் எடுத்துக்கோங்க, தண்டெல்லாம் போடக்கூடாது. இந்த மாதிரி கீரை மட்டும் எடுத்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கடாய் வந்து காஞ்சாச்சு, கொஞ்சமா எண்ணெய் போட்டுக்கலாம். அவ்வளோதான், கடாய் காஞ்சதுனால எண்ணெய் ஆல்ரெடி சூடாயிடும். ஸோ இதுக்கு வந்துட்டு நம்ம ஒரு பிரியாணி இலையை வந்து ரெண்டு பீஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். இது கடல் பாசி. அதே மாதிரி பட்டையை வந்து ரெண்டு துண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன். ரொம்ப ஒரே பெரிய பீஸா வேண்டான்ட்டு ரெண்டு ஏலக்காய், கிராம்பு ரெண்டு. ஸோ இது பொரியட்டும். இது பொரிஞ்சாச்சு. ரெண்டு வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நான் எடுத்திருக்கிறது வந்து 1/4 kg கீமா வாங்கியிருக்கேன். சிக்கன்லையும் பண்ணலாம், மட்டன்லையும் பண்ணலாம். கீரை வந்து ஒரு கட்டு போடுறேன். ஏன்னா 1/4 kg எடுத்திருக்கிறதுனால ஒரு கட்டு கீரை போதுமா இருக்கும். கட்டு கீரை வந்து 30 ரூபான்னு சொல்லிட்டு. ஸோ இது சுக்கான் கீரை வந்துட்டு அல்டிமேட்டா இருக்கும் டேஸ்ட். நார்மலா வந்து கீரையில வந்து நம்ம இந்த நான்வெஜ்ல எல்லாம் போட்டு பண்ற மாதிரி இல்லை, அது டேஸ்டே வேற மாதிரி இருக்கும். பட் இந்த சுக்கான் கீரைன்றது நீங்க வந்து நான்வெஜ்ல போட்டு பண்ணலாம், அல்டிமேட்டா இருக்கும் டேஸ்ட். இது வந்து கைமா, அப்புறம் வந்து தோம்ஜல்னு சொல்லுவாங்க. ஸோ அது கூட கூட சேர்த்து செய்யலாம். சாப்பாடு, ஒயிட் ரைஸ், சப்பாத்தி, தோசை, பூரி எல்லாத்துக்கூடயும் சாப்பிடலாம். அருமையா இருக்கும் டேஸ்ட். ஸோ வெங்காயம் வதங்கியாச்சு. நான் வந்து ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயமா இருந்தா ஒன்னு எடுத்துக்கோங்க, சின்னதா இருந்தா ரெண்டு போட்டுக்கோங்க. அதே மாதிரி தக்காளியும் பெருசா இருந்தா ஒன்னு எடுத்துக்கோங்க. மீடியம் சைஸ் சின்னதா இருந்தா ரெண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க. இது வதங்கட்டும். ஸோ இதுக்கு வந்துட்டு வதங்கிட்டு இருக்கும் போதே ஒரு ஸ்பூனுக்கு பூண்டு அரைச்சி வச்சது போட்டிருக்கேன், ஒரு ஸ்பூனுக்கு இஞ்சி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்திருக்கேன். ஸோ அதை சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். அந்த பச்சை ஸ்மெல்லு போகணும். இது வதங்கியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான ஒரு 1/2 ஸ்பூனுக்கு மஞ்சத்தூள். இது சின்ன ஸ்பூனு, ஸோ அதனால வந்து இதுக்கு மஞ்சத்தூளுக்காக வச்சுருக்கேன். இது 1/2 ஸ்பூன் கணக்கு. இது தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு பார்த்து போட்டுக்கோங்க, எனக்கு வந்து கரெக்டாக இருக்கணும் உப்பு. ஸோ இது வந்து 1 ஸ்பூன் போடுறேன் நான். கல் உப்பு தான் சேர்க்குறேன். வதக்கும் போதே உப்பு மஞ்சத்தூள்லாம் சேர்த்து வதக்குங்க. இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் வந்து சீக்கிரமே வதங்க ஆரம்பிக்கும். நல்லா வெங்காயம் வதக்கும் போதே உப்பையும் சேர்த்துருவேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் வதங்கிடுச்சு பாருங்க, நல்லா ஸ்மாஷ் ஆகணும். அந்த தக்காளி எல்லாம் ஸ்மாஷ் ஆகணும். இப்போ நம்ம கைமா சேர்த்துக்கலாம். இது 250 கிராம், 1/4 kg தான் நம்ம வாங்கியிருக்கோம். ஏன்னா ஒரு கட்டுன்றதுனால இதை போட்டுட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. அந்த கைமாவோட கலர் வந்து மாறணும். கைமா பாருங்க, அந்த கலர் மாறிடுச்சு. அந்த பச்சை வாசனை போறதுக்காக நம்ம வதக்குறோம். இப்போ இந்த டைம்ல நம்ம கீரையும் சேர்த்துக்கலாம். ஆக்சுவலா இந்த கீரை வந்து நானே சாப்பிட்டு வந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. அம்மா வீட்டில் இருக்கும் போது சாப்பிட்டது, கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. இங்க ஜாஸ்தி கிடைக்கிறது இல்லை, வீட்டுக்கிட்ட எல்லாம் எடுத்துன்னு வரது இல்லை. இந்த கீரை மார்க்கெட்டுக்கு போயிருந்த போது அங்க பார்த்தோன்னு அப்படியே நினைவுகள் திரும்ப அம்மா வீட்டு பக்கமா போயிடுச்சு. சரி, வாங்கி கீரை வாங்கினோடனே கறியும் சேர்த்து வாங்கிட்டு வந்துட்டு இதோட சேர்த்து சாப்பிடலாம் அப்படின்ட்டு. இது வந்து சாதத்து கூட சாப்பிட்டு பாருங்க, பிரியாணியே தோத்து போயிடும். அவ்வளோ அருமையா இருக்கும் டேஸ்ட். கீரை போட்டோன்னே பாருங்க, நல்லா அப்படியே வந்து வதங்கிடும், ஒரு மாதிரி ஸ்மாஷ் ஆயிடும். அதுலயே வந்து தண்ணி விட்டுருக்கு. தண்ணி வடிகட்டிட்டு தான் போட்டிருக்கோம், அப்போ இந்த தண்ணி இருக்கு. இந்த தண்ணியே போதுமானதா இருக்கும். உங்களுக்கு ஒருவேளை தேவைப்பட்ட தண்ணி ஊத்திக்கோங்க, ஏன்னா கறி வேகணும். ஸோ இது வந்து நம்ம வந்து ஆல்ரெடி தாளிக்கும் போது வந்துட்டு பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய்லாம் போட்டிருக்கோம். ஒரு ஸ்பூனுக்கு வந்துட்டு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ வந்து கொழும்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் வந்து நான் ஆட் பண்ணுறேன். இது வந்து தனி மிளகாத்தூளாக இருந்தால் நீங்கள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, 1 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறதுனால 2 ஸ்பூன் வந்து கொழும்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இதை சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம், ஏன்னா கீரையிலையும் தண்ணி விடும், கைமாலையும் வந்து தண்ணி விடும். அந்த தண்ணியை நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதுலேயே வந்து ட்ரை ஆகிடும். உங்களுக்கு ஒரு வேளை அது மாதிரி தண்ணி விடலைன்னா ஒரு 1/2 கிளாஸ்க்கு, அதாவது காஃபி குடிக்கிற கிளாஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து நீங்கள் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க, போதும். அதுலேயே கரெக்டாக வந்து ஆகிடும். நம்ம வந்து ட்ரையாக தான் வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ இது அப்படியே வந்து ஒரு தட்டு போட்டு மூடி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ ரெடி ஆகிட்ருக்கோம். ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். பாருங்கள் நல்லா எண்ணெய் மேலே பிரிஞ்சு வந்திருக்கு. ஸோ கொஞ்சம் காரத்துக்கு வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூனுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க.
மிளகுத்தூள் வந்து லாஸ்ட்ல தான் போடணும். அப்பதான் வந்து அந்த மிளகோட ஃப்ளேவரும் அந்த காரமும் வந்து அப்படியே இருக்கும். நம்ம ஃபர்ஸ்டே போட்டுட்டா வந்து அந்த டேஸ்ட் வந்து வராது, மிளகோட டேஸ்ட். ஃபைனலா வந்து இறக்குற டைம்ல தான் வந்து போடணும். இதுக்கு வந்து நான் கருவேப்பில கொத்தமல்லி எல்லாம் போடல, ஏன்னா வந்து நம்ம கீரை போட்டு பண்றதுனால அப்படியே இருக்கட்டும்னு சொல்லிட்டு விட்டாச்சு. அவ்வளவுதான், ரெடி ஆயிடுச்சு. ஸோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சுக்காங்கீரை கைமாஃப் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. நல்ல சுட சுட கையில பிடிச்சிட்டு இருக்கேன். ஸோ இது கூட வந்து நம்ம ஒயிட் ரைஸோட சேர்த்து சாப்பிட்டுட்டு, என்ன உண்மையிலே சொல்ல போனா நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி தான் சாப்பிட்டது, எங்க அம்மாவுடைய நினைவு திரும்ப எனக்கு வருது. எங்க அம்மா தான் எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன். ஸோ எனக்கு நிஜமா சொல்ல போனா அந்த மெமோரிஸ் எல்லாம் வருது. அந்த கீரையை பார்த்த உடனே அந்த பழைய நினைவுகள்லாம் வந்துச்சு. ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த கீரையை நான் பார்த்தேன். ஏன்னா இங்க வீட்டுக்கிட்டலாம் வந்து எடுத்துட்டு வர்றது கிடையாது. சிறுக்கீரை, பொன்னாங்கண்ணி, அரைக்கீரை இந்த மாதிரிதான் எடுத்துட்டு வருவாங்க. இந்த கீரை எல்லாம் கிடைக்கிறது இல்ல. மார்க்கெட்டுக்கு போயிருந்த போது கிடைச்சிது. ஸோ கூடவே வந்து கைமாவும் வாங்கி வந்துட்டு இந்த ஃப்ரை பண்ணி இன்னைக்கு சாதத்தோட சாப்பிட்டே சாப்பிடணும்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியாச்சு. ஸோ ஒயிட் ரைஸ் இருக்கு, நம்ம செஞ்ச சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம் வாங்க. நான் சொன்ன மாதிரி இது சப்பாத்தி, தோசை, பூரி எல்லாத்துக்கூடயும் நல்லா இருக்கும் தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு. ஸோ கொஞ்சம் எடுத்துட்டு நம்ம சாதத்து கூட பிசைஞ்சு சாப்பிடலாம். ஸோ அதே டேஸ்ட் வருதான்னு பார்க்கலாம் இருங்க. நான் சொன்ன மாதிரி கீரை எல்லாம் பாருங்க நல்லா ஸ்மாஷ் ஆயிடும் அப்படியே. உண்மையிலே சூப்பர்பா இருக்கு. கண்டிப்பா இந்த கீரை கிடைச்சா வந்து செய்யுங்க, அருமையான டேஸ்ட். பிரியாணினா தோத்து போயிடும், இந்த தொக்குல வந்து நீங்க சாதம் பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, புதுசா பாக்குறவங்க இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பை.